ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல் கஸ்பெனா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் மஷ்ரூம் வச்சு செய்யக்கூடிய ரொம்பவே சூப்பரான மஷ்ரூம் பேப்பர் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் ரொம்பவே சீக்கிரமாகவும் இந்த பிரியாணி நம்ம பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டான இந்த மஷ்ரூம் பேப்பர் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். சரியாக ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து அதை நல்லா அலசிட்டு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச அரிசியை நம்ம வேக வச்சு எடுக்கணும். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுப்போம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். கூடவே 2 கிராம் 2 ஏலக்காய் ஒரு பிரியாணியில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம அரிசி ஒட்டாமல் வர்றதுக்காக சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட அரிசி 75% நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும், இதை நம்ம இப்போ வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி தாளிச்சிடலாம். அதுக்கு நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சுடனதுக்கப்புறம் இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த எண்ணெய் நல்லா சுடனதுக்கப்புறம் 2 ஏலக்காயும் சின்னதாக 2 துண்டு பட்டை ஒரு கிராம்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 2 மீடியம் சைஸ் அளவுக்கு பல்லாரி வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரணும். வந்ததுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூடு பேஸ்ட்டு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நம்ம சேர்த்த இஞ்சி பூடோட பச்சை வாசம் போகணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நமக்கு நல்லா மசிய வெந்து வரணும். இந்த அளவுக்கு தக்காளி வெந்ததுக்கப்புறம் இதில் 1/2 கப் அளவுக்கு புதினாவும் மல்லியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த புதினா மல்லி வெங்காயம் தக்காளி கூட நல்லா சேர்ந்து வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் நான் கட் பண்ணி வச்சுக்கிற மஷ்ரூம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மஷ்ரூம் வேகிறதுக்காக நான் மூடி போட்டு சரியாக 1-5 நிமிஷம் வேக வச்சுக்கிறேன். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மஷ்ரூம் வேகிறதுக்கு நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை, மஷ்ரூமே தண்ணி விடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் 1-5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட மஷ்ரூம் நல்லா வெந்து வந்திருக்கும். மஷ்ரூம் வேகிறதுக்கு அதிகமான டைம் எடுக்காது, ரொம்பவே சீக்கிரம் வெந்துடும். இப்போ இதில் வேக வச்சு வடித்து வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை சேர்த்துப்போம். பாஸ்மதி அரிசி சேர்த்ததுக்கப்புறம் இதை சமமாக நான் பரப்பி விட்டுக்கிறேன். இப்போ கரண்டியோட பின்புறத்தை வச்சு லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிறேன். சோறையும் கிரேவியும் ஒன்றா சேர்த்து கிளறக்கூடாது, இந்த அளவுக்கு கிளறினா போதும். இந்த மாதிரி செஞ்சுட்டு திரும்பவும் சோறை நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. சோறை நல்லா சமப்படுத்தி விட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்படி கடைசியாக மிளகுத்தூள் சேர்க்கறது நம்ம பிரியாணிக்கு நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக இதுக்கு மேலே புதினா மல்லியில் போட்டுக்கிறேன். கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ பிரியாணி தம் போடுறதுக்காக நான் 1 தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம பிரியாணி இருக்கிற கடாயை தூக்கி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை ரொம்பவே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது 1-15 நிமிஷத்துக்கு நம்ம தம் போட்டுக்கலாம். 15 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் அப்படியே வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட பிரியாணி மிளகு வாசத்தோடு ரொம்பவே சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ நம்ம பிரியாணியை மெதுவாக கிளறி விட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பரான நம்மளோட மஷ்ரூம் பெப்பர் பிரியாணி ரொம்பவே சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. எப்போவுமே சிக்கன் மட்டன்னு பிரியாணி செஞ்சிட்ருக்காம எப்போமாவது ஒரு நாள் மஷ்ரூம்லேயும் பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.